ஹாய். ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரமாக பேஸ்கெட்லேயே இருந்தாலும் சரி போர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கீழே இறக்கி விட்டேன் விளையாடுறதுக்கு. ஃபஸ்ட்டு பால் கொடுத்து பார்த்தேன், பட் ரெண்டு பேருமே ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அந்த பால் வச்சு ரெண்டு பேராலையுமே விளையாட முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் இந்த மாதிரி கசக்கி பால் மாதிரி பண்ணி போட்டேன், அதை வச்சு விளையாடிச்சுருந்தாங்க. பட் வந்து சிந்தாவோட கம்பேர் பண்ணும்போது ஒயிட்டி தான் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சிந்தா வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டிக்கிட்ட அதை கொடுத்துட்டு என் மடியில் வந்து உட்காந்துருச்சு. நான் மறுபடியும் சரி ஓகே போய் விளையாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிம்பாவை இறக்கி கீழே விட்டாலுமே மறுபடியும் போயிட்டு சிம்பா விளையாடலை, மறுபடியும் வந்து என் மடியே தான் வந்து உட்காந்துருச்சு. பாருங்கள் மறுபடியும் ஓடி வந்துட்டாங்க. சிம்பா தான் இந்த ஒயிட்டி தான் இந்த காலுக்கும் அந்த காலுக்கும் தள்ளி தள்ளி விளையாடிட்டு ஜாலியாக அந்த பேப்பர் வந்து வாயில் கவி கொண்டு போயிட்டு ஒரு ஓரமாக வச்சு எல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சு. என் நடுவில் தனித்தனி க்ளீன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டுலாம் அப்படியே கீழெல்லாம் வந்துச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்கள் க்ளீன் பண்ணிக்க க்ளீன் பண்ணுறதுக்கு கூட முடியலை, அந்தளவுக்கு இன்னும் குட்டியாக இருக்குங்க. அதில் பேலன்ஸ் பண்ணி உட்காந்து கீழே விழுந்துருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் என் மடிமட்டை உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். க்ளீன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பேப்பர் பால் வச்சு இந்த கலக்க அந்த கலக்க தள்ளி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. பட் சிம்பா வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை ஒயிட்டியோட கம்பேர் பண்ணும்போது. சிம்பா வந்து கொஞ்சம் குவைட்டாக இருக்குது. தேங்க்யூ.